Hi students, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா N3 ஓட syllabus பார்க்கலாம். N3 எப்படி கிளியர் பண்ணலாம் ஈஸியா ஓவரால் N3 ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நான் பர்சனலாக சொல்லணும்னா N3 தான் இருக்கிற மேக்ஸில் ரொம்ப ஈஸியான மேக்ஸ் சொல்லுவோம். N3 நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு பெர்னாலிஸ்ட்னு ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோஸை பார்த்துட்டு அப்புறம் N3 படிக்கும். அப்போ தான் உங்களுக்கு லிங்க்டாக புரியும். இப்போ ஒரு 3 யூனிட்டுக்கு அந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும், பெர்னாலிஸ்ட் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் N3 படிக்கணும்னா அது பெர்னாலிஸ்ட் தெரிஞ்சனே N3 படிச்சோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் யூனிட்னா PDE இல்லைங்களா. PDEல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னா மல்டிப்ளை பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், இதில் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்குங்களா. 10 ப்ராப்ளம்ஸ் படிச்சிங்கனாவே நீங்கள் ஒரு 8 மார்க்ஸ் பண்ணிக்கலாம். தென் PDE, இந்த PDE ODE நீங்கள் N2 படிச்சிருப்பீங்க. இந்த PDEக்கும் ODEக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ரெடி டி டேஷ். வாட் இஸ் அ டினா டோ வி டோ எக்ஸ். வாட் இஸ் அ டி டேஷ்னா டோ வி டோ வி ஓகேங்களா. இதில் என்னென்ன மாடல் இருக்குன்னா இ பவர் மாடல், சைன் மாடல், அந்த எக்ஸ் ஒய் மாடல், 3 மாடல் இருக்கும். அது இல்லாத ஒய் காஸ் எக்ஸ், ஒய் சைன் எக்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்ம். தென் டைப் சிக்ஸ்னால் ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அது லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு 8 மார்க்ஸ் வரும். இப்படி இந்த 3 டாபிக் படித்தவே இந்த 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தென் யூனிட் டூ என்னது ஃப்ரீ சீரீஸ். ஃப்ரீ சீரீஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக்ஸ். ஹார்மோனிக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பை மாடல், எல் மாடல், டி மாடல். எல்லா மாடலும் திருப்பி அகைன் கன்வெர்டட் டு த பை மாடல் ஓகேங்களா. ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் 0 to 5 வரைக்கும் இருக்கும், அதுக்கடுத்து 0 to 11 வரைக்கும் இருக்கும். அந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் யூஸ் ஆகணும். அதுக்கு வந்து இது ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ், இது ஆஃப் ரேஞ்ச் சீரீஸ். ஆஃப் ரேஞ்ச் கொஸ்டின் சீரீஸ், ஆஃப் ரேஞ்ச் சயின்ஸ் சீரீஸ் சொல்லுவாங்க. இது ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ். இதில் நீங்கள் A0 AN மட்டும் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஈவன் ஆன்சரா A0 AN கண்டுபிடிப்பீங்க, ஆட் ஆன்சரா BN மட்டும் கண்டுபிடிப்பீங்க. பார்சல்ஸ் கான்செப்ட், காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர் சீரீஸ். காம்ப்ளெக்ஸில் எத்தனை சம்ஸ் இருக்கும், மொத்தமாக எத்தனை சம்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மேபி கம்பைன்டு வித் ஹார்மோனிக்ஸ். இப்படி ரெண்டுமே கம்பைன்ட் ஆச்சா 60 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது 4 ப்ராப்ளம்ஸ், இதில் ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சாவே உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சது கேன்சில் ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. நீங்கள் கேன்சிலனா ரொம்ப லாங் ப்ராசஸ் பண்ணுவீங்க, நான் ஷார்ட்கட்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா. லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். தென் யூனிட் த்ரீல என்னென்ன கான்செப்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேவ் இக்யூஷன் இருக்குது, ஹீட் இக்யூஷன் இருக்குது. நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவாங்கல்ல, ஒன் டைமென்ஷன் வேவ் இக்யூஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுன்னா y x0 f(x) இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த வேர்டெல்லாம் அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம். dy/dt x0 g(x) வெலாசிட்டி, இந்த வேர்டெல்லாம் அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா வெலாசிட்டி ப்ராப்ளம். எந்த கொஸ்டினாக இருந்தாலும் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கடைசி லைன் இருக்கும். அதை அந்த டேர்ம் வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டின்னு. கொஸ்டினுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் இருக்கான்னு பாருங்க, இந்த சிம்பிளை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணும் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம் ஆர் வெலாசிட்டி. வெலாசிட்டி சம்மளே லாஸ்ட் லைன் ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம், அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 டைமென்ஷன் ஹீட் இக்வேஷன். இதில் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஏன் இதை நான் பார்க்க சொல்கிறேன்னா 1 டைம்ஸில் ஹீட் இக்வேஷன் பார்க்க தெரியல, 2 டைம்ஸ் ஹீட் இக்வேஷன். மேபி ஹீட் இக்வேஷனில் 2 சமம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஹீட் இக்வேஷன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். தென் யூனிட் 4 என்னென்ன படிக்க போகிறீங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆர்டினரி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு 4 ப்ராப்ளம்ஸாக இருக்குது. இந்த 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 8 மார்க் ஆர் 60 மார்க் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு. தென் ஃப்ரீயர் இன்டெகிரல் தெரிஞ்சிடலாம், 2 மார்க்கு. இந்த 2 ப்ராப்ளம் படிச்சிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஃப்ரீயர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம், இதில் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஓகேவா. தென் கன்வல்யூஷன் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் தேர்வு. இந்த தேர்வு ரொம்ப கொஸ்டின் ட்விஸ்ட்டுனா இந்த 2 தேர்வுல ஏதாச்சும் ஒரு தேர்வு வந்துடும் ஓகேங்களா. தென் யூனிட் ஃபைவ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்வல்யூஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் அண்டு ஆர்டினரி இது ட்ரான்ஸ்ஃபார்ம். இதில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா 2 ப்ராப்ளம். 2 ப்ராப்ளம் வச்சு நீங்கள் ஃபுல் கன்வல்யூஷன் தியரமே சால்வ் பண்ணுவோம். கன்வல்யூஷன் தியரம் படிக்கணும், அது சொல்ல அது பேஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். 2 ப்ராப்ளம் தான் இருக்குது ஓகே. பார்சியல் ஃப்ராக்ஷன் அண்டு சால்விங் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் ஓகேங்களா. பார்சியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் சால்வ் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணுறது தான் சால்விங் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன். இது சால்விங் டிஃப்ரென்ஸ் ஈக்வேஷன், நாட் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன். டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் எங்கே சால்வ் பண்ணிங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சால்வ் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் ஈக்வேஷன்னா இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சால்வ் பண்ணுங்க, ஏன்னா இட்ஸ் அ டிஸ்கிரீட் ஃபங்க்ஷன். டிஸ்கிரீட்டாக நீங்கள் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சால்வ் பண்ணலாம், கண்டினியூஸாக
நீங்கள் லேப் அஸ்டன்ஸோ சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. சரி இதில் நீங்கள் எந்த டாபிக் படித்தா சரி நான் மினிமம் ஒரு 50 எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்டிப்ளேயர் எடுத்துங்க. மல்டிப்ளேயர் பேஸ் பண்ண ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஆர் எய்தர் இந்த 68 ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸாக இருக்கும், இது எடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுங்க. நீங்கள் சூஸ் பண்ணலாம் எய்தர் திஸ் ஆர் தட் ஓகே. தென் யூனிட் 2 ஹார்மோனிக் மட்டும் சூஸ் பண்ணால் கூட முடியும். ஹார்மோனிக் இது ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் தானே இருக்குது, இதையும் சூஸ் பண்ணிங்கன்னா கம்பைன் நினச்சா 60 மார்க் இருக்குது. நீங்கள் இதை மட்டும் சூஸ் பண்ணுங்க, 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். தென் வேவிகேஷன் மட்டும் சூஸ் பண்ணுங்க, ஒரு 60 மார்க் கிடைச்ச மாதிரி ஓகே. இதில் என்னால் படிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த 4 ப்ராப்ளம் படிங்க, 4 ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும், 8 மார்க்ஸ் வரும், 8 or 16 வரும். நான் 8 கால்குலேட் பண்ணிக்கேன். இதில் எதுவுமே படிக்கணும்ல, எனக்கு இது மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 8 மார்க் தான் வேணும்னா கன்வென்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஒரு 2 ப்ராப்ளம் இருக்குது. இந்த 2 ப்ராப்ளம் படிச்சிங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா. இப்போ 8 இப்படி கால்குலேட் பண்ணுங்கள், 8 இவர் 8 இருக்கலாம், 16 தென் இதில் இது மட்டும் படிக்கிறேன் வச்சுக்கலாம். ஹார்மோனிக்ஸ் இதில் எய்தர் திஸ் ஆர் தட் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 48 மார்க்ஸ் வரும். உங்கள் ஸ்கோர் எவ்வளோ வருது, 48 மார்க்ஸ். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு யூனிட்டில் ஒரு 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறீங்கன்னு வச்சுருந்தேன், அப்போ 56 வரலாம், யூ கட் த பாஸ் ஓகே. ஈஸியாக பாஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நல்ல ஸ்கோர் பண்ணணும், எஸ் கிரேட் ஓ கிரேட் அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூனிட் ஃபுல்லாக நீங்கள் எல்லா டாபிக்ஸ் நான் எழுதுகிற டாபிக்ஸ் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அதுலேயும் இந்த மூணு டாபிக் கவர் பண்ணுங்கள், 4 டாபிக்ஸ் கூட தேவை. இந்த இதில் இந்த 2 பார்சல் ஃப்ராக்ஷன் ஆன்லைன் இது ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்வர்ஷன் மட்டும் கிளாஸ் பண்ணுங்கள். மூணு டாபிக் கவர் பண்ணவே போதும் ஓகேங்களா. இதில் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுறதுன்னா இந்த வேவிகேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இதுதான் நம்ம M3 சிலபஸ் சொல்லலாம் ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட்.